కోచ్ అలా ఉంది కోచ్ అంటార కా గుడ్ మార్నింగ్ కోచ్ కేకల గుడ్ మార్నింగ్ కోచ్ కేకల గుడ్ మార్నింగ్ కోచ్ సత్తమా గుడ్ మార్నింగ్ కోచ్ 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 కేకల సత్తమా గుడ్ మార్నింగ్ కోచ్ గుడ్ మార్నింగ్ కోచ్ నేను ఫస్ట్ మ్యాచ్ ఓడ స్కోర్ ఏనని యారా சொல்ல முடியுமா మణిపూర్ 3 నాకు 0 కోచ్ ఇంద డిఫీట్ కి ఏనా కారణం యారోడ మిస్టేక్ సెంటర్ ల మారియో షోబియో మ్యాన్ మార్క్ பண்ணல బాల్ మిస్ అవ్వమ ఏనా అవ్ కోచ్ కోచ్ విங் బ్యాక్ నివేదా బాల్ ఉల్లాల ఓపెనా స్వాగి స్ట్రైకర్ కవర్ பண்ணவே இல்ல అవ స్ట్రైకర్ தான் కట్ பண்ணி గోల్ அடிச்சா కోచ్ కోచ్ ఏనా మ్యాన్ బ్లాక్ பண்ணிட்டாங்க టెండర్ நல்ல షూటింగ్ రేంజ్ ல இருக்கானே நான் బాల్ అవలకు పాస్ பண்ண కోచ్ అవలే షూట్ பண்ணிரலாம் అవని పాస్ பண்ணவான எதிர்பார்க்கவே இல்ல కోచ్ డిఫెన్స్ షేప్ ல இல்ல அதனால என்னால బాల్ பார்க்கவே முடியல అవ అవங்க మిస్టేక్ సో நீங்க எல்லாரும் நல்லா தான் ஆடுனீங்கல்ல எஸ் கோச் ஓ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன் பால இந்த நாலு டார்கெட்ல ஏதாவது ஒரு டார்கெட்ல நீங்க அடிக்கணும் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணீங்கனா 10 ஸ்ட்ரைட்ஸ் ஓடணும் அதாவது இந்த கோல் லைன்ல இருந்து ஆப்போசிட் கோல் லைனுக்கு 10 தடவை ஓடணும் got it எஸ் கோச் 10 தடவை ஓட வேண்டியது மிஸ் பண்ணவங்க மட்டும் இல்ல மொத்த டீம் இஸ் தட் clear கோச் இஸ் தட் clear எஸ் கோச் ரெடி Ten straights. Next. Ten straights. Next. Next. Ten straights. Yappa. Ronald. ஃபஸ்ட்டு 4 கிக்குமே மிஸ் பண்ணீங்க அடுத்த எல்லா கிக்குமே கோல் ஆயிடுச்சு அது எப்படி கேப்டன் இல்லை கோச் டீம் ஏற்கனவே 40 ஸ்ட்ரைட்ஸ் ஓடிட்டாங்க நான் மிஸ் பண்ணால் மொத்த டீமும் ஓடணும் கஷ்டம் கோச் கரெக்ட் நீ உனக்காக மட்டுமே விளையாடினப்போ உன்னால் முடியல ஆனால் அதுவே உன் டீமுக்காக விளையாடினப்போ உன்னால் முடிஞ்சது தட்ஸ் அ டீம் ஸ்பிரிட் யூ இடியட் முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேருக்காக விளையாடு நெஞ்சில் இருக்கிறவன் ஊருக்காக விளையாடு நீங்கள் போடுற ஒவ்வொரு கோலும் உங்கள் கோல் கிடையாது உங்கள் டீமோட கோல் உங்களை சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ் ஓட கோல் நம்ம ஸ்டேட் ஓட கோல் இப்ப சொல்லுங்க மணிப்பூரோட தோத்ததுக்கு யார் காரணம் கேக்கல சத்தமா எண்ட் ஆஃப் செஷன் டிஸ்பாஸ் நெசே கோச் 10 மணிக்கு மேல என்ன பண்ணுவீங்க எல்லார மாதிரி தான் குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்துறேன் ரூமுக்கு வந்துருங்க குரூப் ஸ்டடிஸா எஸ் பைட்டிங்
என்ன இது? கஜினி படத்துல வர்ற மாதிரி எதையோ எங்கெங்கயோ ஒட்டி வச்சிருக்கீங்க. எப்படி அவ்வளவு உயரத்துல ஏறி ஒட்டினீங்க? கண்ணா பின்னாடி கிறுக்கி வேற வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, இதான் நம்ம அடுத்த மேட்ச் விளையாட போற நம்ம பிளேயர் ஸ்குவாட். என்ன அந்த ரெண்டு இடம் மட்டும் ஓட்டையா இருக்குது? அனிதா, காயத்ரி. யார் இவங்க? புது பிளேயர்ஸா? இறக்க போறோமா? மூணு வருஷமா இந்த டீமுக்காக விளையாடின கீ பிளேயர்ஸ். தெளிவா சொல்லணும்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற விராட் கோலி, தோனி. அப்புறம் ஏன் சார் இவங்க டெல்லிக்கு வரல? சாதிக்க நினைக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற அதே பிரச்சனை தான். நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் இந்த டீமை கோச் பண்ணணுமா? டப்பு 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 அதானே. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். அதை சொல்றதுக்காக தான் உன நான் கூப்பிட்டேன். யூ மீன் கப்பு சுப்பு சுப் சுப்பு கப்பு சுப்பு சுப். இட்ஸ் ஆல் ரைட். இவா அத்தக்காரோட கிளாஸ்மேட்ஸ். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். காஃபி. சித்தப்பா மேல குளிச்சுட்டு இருக்காரு, அவர் சீக்கிரம் வர. ஓகே சித்தி. மார்னிங் சாரி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் எந்த பேட்ச்சு? சாரி, உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் உங்கள் ஸ்கூல்மேட் இல்லை. அப்போது நீங்கள்? நான் மைக்கேல், தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால் டீம் கோச். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் ஒய்ஃப் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அது உங்களுக்கு தெரியுமா? ஆ, எப்பயோ ஒரு தடவை சொன்னா, ஏதோ ஸ்டேட் லெவலோ டிஸ்ட்ரிக்ட் லெவலோ விளையாடினேன். ஹாக்கியா வாலிபாலா? அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் டீமோட கீ பிளேயர். டீம் இப்போ நேஷனல் சாம்பியன்ஷிப்காக டெல்லியில் இருக்கு. காயத்ரி மாதிரி ஒரு ஆள் எங்கள் டீமுக்கு இப்போ ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் அது எந்த விதத்தில் நியாயம்தான் எனக்கு தெரியல. சார், உங்கள் ஒய்ஃபு குட்டி குட்டியாக ட்ராயர் போட்டு ஒரு 1000 பேர் முன்னாடி ஓடினா நீங்கள் பார்த்து சும்மா இருப்பில்ல? ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார் நாங்கள், இந்த தெருவில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இதோ வடாங்காயப்புறாள் எங்கள் அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா, ஆனால் வேலைக்கு அனுப்பலையே. எங்கள் மன்னி வேலைக்கு போல, ஆத்து பம்பநாட்டுகளை வேலைக்கு அனுப்புறது அவசியமே இல்லைன்னு யோசிக்கிறவன் சார் நான். நீங்கள் என்னன்னா, எங்கள் ஆத்து பம்பநாட்டியவே அரகர ட்ரௌசரோட கிரவுண்டில் ஓட சொல்கிறேன். நான் சொல்கிற தப்பு இருக்கா? சத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. காயத்ரி, இன்னைக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா? ம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? டிவிஎஸ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சீங்களோ. அம்மா, ஐஐடியில் ஃபர்ஸ்ட் மார்க், 97%. உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன்ல, நீங்கள் அவரோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணல? அது என் தோப்னாரோடைய பிஸ்னஸ், இது என் பேஷன். சி, பாலாவோட பையனாக இருக்க நேக்கு விருப்பம் இல்லை, சுதர்ஷனா நான் என்ன பண்ணுறேனோ அதான் முக்கியம். கரெக்ட் சார். பாலாவோட பையன்னு சொல்லிக்கிறதுல உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி போயிடுதுன்னு உங்களுக்கு தோன்றது சரின்னா, சுதர்ஷனோட வைஃப்னு சொல்லிக்கிறதுல காயத்ரியோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுதுன்னு உங்களுக்கு தோணலையா சார்? பேஷனுங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா, பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ, புடவை, நகை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமை நீங்கள் நினச்சா? ஐ எம் சோ சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிஜமாக்குறவன் தான் சார் நல்ல புருஷன். பெரிய ஆள் சார் நீங்கள். உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை பார்க்கறதுக்கும் ஒரு ஸ்டேட் பிளேயர், ஒரு ஐஏஎஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. இது ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, உங்கள் வைஃபோட ட்ரீம்க்கான என்ட்ரி டிக்கெட். என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க சார். சுதர்ஷன், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. காயத்ரி இஸ் வாட்சிங்.